ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைடெக் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீரக சம்பா தம் பிரியாணி. நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு காட்டிடுறேன். ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சலை, உப்பு, தயிர், மிளகாத்தூள், ஆயில், இஞ்சி பூண்டு வீது, மட்டன் கழுவி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அரிசி, ஜீரக சம்பா அரிசி வந்துட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்துருவோம். இப்போது டபரா எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் ஊற்றிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு ஆயில், பட்டை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிராம்பு, பிரிஞ்சலை, ஏலக்காய். இப்போ கிராம்பு, பட்டை எல்லாமே போட்டாச்சு. நான் ஆனியன் போட்டுறேன். நான் பாதி ஆனியன் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம மீதி ஆனியனை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இப்போ நான் இந்த வெங்காயத்தை போடுறேன். முதல் போட்ட வெங்காயம் இந்த அளவுக்கு சிவக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு பிறகுதான் நான் வந்துட்டு இந்த ஆனியன் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு வீது போடுறேன். நான் வந்துட்டு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கிறேன், 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஆனியனும் வந்துட்டு 1¼ கிலோவுக்கு மேலே நம்மளுக்கு ஆனியன் இருக்கும். இது வந்துட்டு இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு வீது இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 4-5 ஸ்பூன் வந்துட்டு நான் இந்த ஸ்பூனால் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு வீதம் போட்டு நல்லா வதக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நான் பச்சை மிளகாய் போடுறேன். இப்போ இதிலே மிளகாத்தூளும் போட்டுடுறேன். ஏன்னா நல்லா கலர் கொடுக்குன்றனால நான் இதுலேயே மிளகாத்தூள் போடுறேன். இந்த அளவுக்கு நான் 5-6 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ புதினா போட்டுடுறேன், கொத்தமல்லி, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டன் போட்டுக்கிறேன். மட்டன் இந்த அளவுக்கு பீசஸ் வந்துட்டு பெருசு பெருசா கொஞ்சம் போட்டுக்கோங்க. மட்டன் போட்டு நல்லா வதக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு மட்டன் வதங்கணும். நல்லா மட்டன் வதங்கின பிறகு இப்போ நான் தக்காளியை போடுறேன். தக்காளி 1/2 கிலோ வரையில் நான் போட்டிருக்கேன் தக்காளி. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிட்டேன், இந்து உப்பு தான் போட்டிருக்கேன். உப்பு காரம் உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கின பிறகு இப்போ நான் 2-3 மினிட்ஸ் வந்து மூடி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நான் தயிர் ஊற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தயிர் வந்துட்டு 400 ml கிட்ட நான் தயிர் ஊற்றிக்கிட்டேன்.
தண்ணீர் ஊற்றின பிறகு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். இது அப்படியே வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸ் வந்துட்டு மூடி வைப்போம். இது அப்படியே கொதிக்கட்டும், இதுலேயே வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணி வந்துட்டு நான் இதில் சேர்க்குறேன். இது சேர்ந்து வேகட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் ஹையில் வச்சு நம்ம சிம் பண்ணிடுவோம். இந்த பக்கம் பிரியாணி அக்கட்டியும் வந்துட்டு கொதிக்குது. நம்ம உல வச்சிடுவோம் பிரியாணிக்காக. இப்போது நான் புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிஞ்சி இலை போட்டிருக்கிறேன் இதோட இந்த தண்ணியில். இப்போ வந்துட்டு உப்பு, கல் உப்பு வந்துட்டு நம்ம ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் கல் உப்பு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கேசரி பவுடர் லைட்டாக வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான். ரொம்ப அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்போது நம்ம இந்த உலை வந்துட்டு மூடி வச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திறந்து பார்ப்போம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 10-15 மினிட்ஸ் இப்படியே வந்துட்டு நம்ம ஹையில் வைப்போம். அதுக்கு பிறகு சிம் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10-15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சிம்மில் வைப்போம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் சேர்க்க வேண்டியது இருந்துச்சு, மிளகாய் துருப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம சிம்மில் வைப்போம். ஒரு 5-10 மினிட்ஸ் சிம்மில் வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ரைஸ் போட்டுடுறேன். இப்போ நான் வந்து மூடி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு உலை கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வடிகட்டிடுவோம். இந்த பக்கம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பக்கம் மட்டன் அக்னி வந்துட்டு நல்லா வந்துட்டு இதுவாகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இருக்குது பாருங்கள். இது போல் இதில் நம்ம வந்துட்டு இப்போ போட வேண்டியது தான். மட்டனும் இப்போது நல்லா வெந்துடுச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு வடிகட்டி எடுத்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் ஒரு வடிகட்டி வச்சு இது போல் வடிகட்டிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நல்லா இப்போ வடிகட்டி எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பக்கம் நல்லா வந்துட்டு அக்னி வந்துட்டு வெந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த அக்னியில் நம்ம வந்துட்டு இந்த ரைஸை அப்படியே போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ரைஸ் இருந்தாலே நீங்கள் வடிகட்டி போட்டுடணும். இது போல் வடிகட்டி போட்ட பிறகு இப்போ நம்ம வந்துட்டு முட்டை வந்து திருப்பி விடுவோம். ரொம்ப போட்டு கிளறாதீங்க, இப்படி லைட்டாக எடுத்து இப்படி போட்டு விடுங்க. ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது அரிசி. இந்த அளவு இருந்தவொடனே நீங்கள் தம்க்கு விட்டுடணும். தம்க்குனே இந்த துணியை வைப்பேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் லெமன் ஜூஸ் போடுறதுக்கு மறந்துட்டேன். லெமன் ஜூஸ் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கொத்தமல்லி புதினாவை இப்படி நம்ம தூவிட்டுடுவோம். இப்போது நம்ம தம்க்கு விட்டு வடிகட்டின தண்ணியை நம்ம வந்துட்டு வெயிட்க்கு வைப்போம். ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், பிறகு பார்ப்போம். 10-13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. லைட்டாக இந்த போல் திருப்பி விடுங்க.
பாத்தீங்களா எந்த அளவுக்கு உதிரியா வந்துட்டு நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஆஃப் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய ஜீரக சம்பா தம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரைத்தாவோட கத்திரிக்காய் பச்சடியோட ஸ்வீட்டோட நம்ம வந்துட்டு சாப்பிட போறோம். நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய், தேங்க்யூ.